Hallelujah. Apa na chia nere na chia pa na chia pa na chia pa. Andere umai kudi kiro ma pa umai kudi kiro ma pa. Andere deyadilu kathave mudhe prasanno. Andere galle mudi kollatu ma pa. Andere mudhe samuga andere galodi irkattu ma pa. Umai kudi kiro umai kudi kiro umai kudi kiro. Hallelujah. 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 Mudhe parshutaviyanuve. அப்பா எங்களை வழி நடத்தி கொண்டு போகட்டும் அப்பா ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அப்பா ஆண்டவரே எங்களோடு இருக்கட்டும் அப்பா ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் அப்பா எங்களை லீட் பண்ணட்டும் ஆண்டவரே your holy spirit shall lead us into worship அப்பா ஆண்டவரே ஆராதனைக்குள்ள எங்களை நடத்துவது உம்முடைய ஆவியானவராய் இருக்கணும் அப்பா ஆண்டவரே should not be the singer should not be the music அப்பா இந்த இசை இல்ல பாடல் பாடுறவங்க இல்ல அப்பா ஆண்டவரே ஆவியானவர் கர்த்தாவே எங்களை உம்மை அம்மானு கூப்பிடவா
இரவும் பகலும் ஐயா எங்கள் கூட இருந்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அன்றே கடல் மீது நடந்து காற்றையும் கடலையும் அதட்டின அந்த வல்லமை உள்ள தேவ எங்க கூடயோ இருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி, எங்கள் தகப்பனாய் நீர் இருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இதை நாங்கள் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுடைய தகப்பன் அப்பா, நீர் எங்களுடைய தகப்பன். நன்றி கர்த்தாவே, உடைய ஆவியானவருக்காக நன்றி. ஆண்டவரே இந்த நேரத்திலும் கர்த்தாவே உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களுடன் பேசுங்கப்பா. ஆண்டவரே பேசி எங்களுடன் நினைப்படுங்கப்பா. ஆமென், ஆமென். இந்த வேளையில் நம்ம கடல் மேல் நடந்தார் அப்படிங்கிற ஒரு தலைப்பை தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் தான் கடல் மேலே நடந்தார்னு நமக்கு தெரியும். என்ன பண்ணார்? கடல் மேலே நடந்தார். ஆண்டவர் கடல் மேல் நடந்தார். அந்த மகத்தான அவருடைய செயலை சிந்திக்கிற வேளையில் அது மட்டும் இல்லை, அதோட என்னென்ன தொடர்பில் இருக்குது அந்த பகுதியில் அதெல்லாம் சேர்த்து அப்படி சிந்திக்கிற வேளையில் அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக மாறிடும். அப்படி கொஞ்சம் சேர்த்து சிந்திப்போன்னு எடுத்துக்கொள்ளுங்க. மார்க்கு 6:45 நாம் படிக்கலாம். எல்லாரும் எடுத்து வாசிப்போமா? அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவிலேறி அக்கறையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையில் தனிமையாக இருந்தார். இப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4 கடலின் மேல் நடந்து அவளிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். கடலின் மேல் நடக்கிறதை அவள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவள் இருந்த படவில் ஏறினார். இப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவளுடைய இருதயம் கடினம் உள்ளதாக இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். இந்த பகுதி தான் நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அதனால் இயேசு கடல் மேல் நடந்தார் அப்படிங்கிற ஒரு ஃபெமிலியரான சப்ஜெக்டு, பட் ரொம்ப விலை மதிப்பில்லா ஒரு சப்ஜெக்ட். அது சப்ஜெக்ட் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கலாம், பட் அது ரொம்ப ப்ரெஷியஸான ஒன்று. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இயேசு கடல் மேல் நடந்தார், அது தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். ஆனால் புதுசாக எதுவும் நான் கண்டுபிடிச்சிட்டெல்லாம் சொல்லலை. ஆனால் அவர் என்ன செஞ்சார் அந்த சம்பவங்கள் பாருங்கள். 5 மீன் 5000 கொடுக்குறார். ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செஞ்சு முடிக்கிறார். 5 மீன் 5000 கிட்டத்தட்ட 25,000 சாப்பிட்டாங்கங்கிறார். நீங்கள் ஒரு கல்யாணம் நடத்தி 1000 சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பிறகு 5 ரெஸ்ட் எடுப்பீங்க. எஸ், அப்படி நீங்கள் செஞ்சது இல்லையா? அப்பா ஒரு வழியாக என்ன பண்ணிட்டோம், கல்யாணத்தை முடிச்சிட்டோம்ப்பா, ஓய்வெடுக்க வேண்டியது தான் பேசாமல் அப்படின்னு 5 ஓய்வெடுப்பாங்க சிலர். 1 கூட ஓய்வெடுப்பாங்க. பரவாயில்ல, அப்படியெல்லாம் எடுக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு அப்படி ஒரு சுபாவம் இல்லை. அவர் எப்படி இருக்கிறார் பாருங்கள். ஜனங்களை அனுப்பி விடுகையில் சீஷர்கள் படவிலேறி அக்கறையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவருடைய சுபாவம் எப்படி இருக்கு பாருங்க, துரிதப்படுத்தினார். அவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் வேலை, இந்த வேலையை முடிச்சிட்டோம், அடுத்த வேலைக்கு போங்கப்பா அப்படின்னு விரட்டுறார் ஆண்டவர். ஆமே, ஆண்டவர் எப்போவுமே ரொம்ப துரிதமாக தான் இருக்கிறாரு. ஆண்டவர் ரொம்ப வேகமான ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆண்டவர் எப்படி இருக்கார், கொஞ்சம் அவசரப்பட மாட்டார், ஆனால் ஆண்டவர் வேகமாக இருப்பார். அவசரப்படுறது வேற, வேகமாக இருக்கிறது வேற. ஆண்டவருக்கு விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக
துரிதமாக வேலை செய்கிற ஆட்கள், துரிதமாக காரியங்களை செய்கிற ஆட்களை ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம். நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் இதை எழுதி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சீஷர்களை துரிதப்படுத்தினார். அவங்க எப்படின்னா நடந்த கதையெல்லாம் பேசிட்டு, அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு, இது எப்படி நடந்தது, என்ன மாதிரி ஆச்சு பார்த்தீங்களா, அப்படி இப்படின்னு கதை பேசிட்டு ஜாலியாக இருக்கலாம்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, படகெடுங்க, கிளம்புங்க, போங்க. நீங்கள் வரலையா, என்னை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் பாட்டுன்னு என்ன பண்ணுங்கள், போங்கப்பா அப்படிங்கிறார். ஆண்டவர் துரிதமாக இருக்கிறார். ஆண்டவர் அவருடைய சுபாவம் அப்படித்தான், அவருமே துரிதமாக தான் செயல்படுவார். அவரும் ரொம்ப சோம்பேறித்தனமாகவோ அவரும் ரொம்ப சுறுசுறுப்பு இல்லாமலோ இருக்கிறதே இல்லை. அவரை பற்றி நீங்கள் அந்த மார்க்கில் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா படிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு படித்து காட்டுறேன், எடுங்க. அந்த நாட்களில் இயேசு ஞானஸ்நானம் பெறார். 9வது வசனத்தில் ஞானஸ்நானம், 12வது வசனத்தில் பாருங்கள், உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். உடனே போயிட்டாரா, வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். அதுக்கு பிறகு 18வது வசனத்தில் பாருங்க, உடனே அவர்கள் தங்கள் வலைகளை எல்லாம் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். 20வது வசனத்தில் பாருங்க, உடனே அவர்களையும் அழைத்தார். 21வது வசனத்தில் பாருங்க, கப்பர்நவும் போனார்கள், உடனே ஓய்வு நாளில் ஜபாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். அங்கே அசுத்தாவி பிடிச்ச ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த அசுத்தாவி அவர் விரட்டி விடுறாரு. 26ல் உடனே அசுத்தாவி அவனை விட்டு அலக்கழித்து ஓடி போயிடுச்சு. 29, உடனே ஜபாலயத்தை விட்டு புறப்பட்டு ஆண்டவர் சீமோனுடைய வீட்டுக்கு போகிறாரு. உடனே அவளை குறித்து அவருக்கு சொல்கிறாங்க. 30வது வசனத்தில் உடனே ஜோரம் அவளை விட்டு நீங்கி போயிடுச்சுன்னு 31வது வசனத்தில் படிக்கிறோம். இந்த அதிகாரத்தில் எத்தனை தடவை உடனே இமீடியட்லி அப்படின்னு இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது, தமிழில் நமக்கு புரிய மாட்டேங்குது. அந்த 1வது அதிகாரத்தில் இவ்வளோ தூரம் உடனே. இப்போ என்ன ஆண்டவருக்கு என்ன பழக்கம் இருக்குது பாருங்கள். ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்குறவர் இல்லை ஆண்டவர். முடிஞ்சிருச்சுப்பா ஊழியம், ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ எப்படி +2 பிள்ளைங்க இருப்பாங்க, இப்போ எழுப்பினா கூட எழுப்ப மாட்டாங்க. என்ன, அவங்க படிச்சுட்டாங்களாம், வருஷம் முழுக்க என்ன பண்ணிட்டாங்க, படிச்சுட்டாங்களா, நீங்கள் எழுப்பி பாருங்களேன். எதுக்கு எழுப்புற, என்ன சும்மாரு, அதான் மார்ச் மாதம் வரைக்கும் உயிரை எடுத்திய, மே மாதமாக தூங்க விடுமா, ரிசல்ட் வேறு வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, விடு ஆளை விடு, நான் தூங்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, வாழ்க்கையில் +2 முடிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு. நிறைய பசங்க, நிறைய ஆட்களுமே அப்படி தான் இருக்காங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா, அப்பா ரொம்ப களைப்பாயிட்டேன் நான். ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் என்ன களைப்பாயிட்டீங்களா, ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா, இல்லையா, இதை முடிச்சுட்டு அடுத்தது செய்ய வேண்டியது தான், இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து செய்ய வேண்டியது தான், அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது செய்ய வேண்டியது தான், அதுக்கு பிறகு இன்னொன்று செய்ய வேண்டியது தான், அதுக்கு பிறகு இன்னொன்று செய்ய வேண்டியது தான். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, உடனே அடுத்தடுத்த விஷயத்துக்கு செஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்க போகிறீங்களா, செஞ்சதையே அப்படியே பார்த்தப்பா இது மாதிரிலாம் செய்ய முடியுமா, உலகத்தில் எவனாலும் செய்ய முடியும் அப்படின்னு அதையே பார்த்து அப்படியே நீங்களே உங்களுக்கு நீங்கள் பெருமை பாராட்டிக்க போகிறீங்களா, உடனே செய்வீங்களா, ஆமேன்னு சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். செஞ்சதில் பெருமை பாராட்ட மாட்டேன், இன்னும் அதிகமாக செய்யணும்னு ஆசைப்படுவேன், உடனே செய்யணும்னு நினைப்பேன். ஆண்டவருடைய சுபாவம் அப்படி துரிதமாக இருக்குது. பைபிளில் ஏசாயா 60வது அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுது அப்படின்னா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அவர் எப்படி வேலை செய்கிறாரு, தீவிரமாக வேலை செய்கிறார், சாதாரணமாக வேலை செய்கிற ஆள் இல்லை அவர். அவர் வேலை செஞ்சார்னா எப்படி செய்வார், தீவிரமாக செய்வார். என்னையா இது பேய் மாதிரி வேலை செய்கிறாங்கன்னு சிலரை சொல்லுவோம் நம்ம. அப்போ பேய் எப்படி வேலை செய்யுங்கிறது நமக்கு தெரியல, நம்ம பார்த்ததில்லை. சில ஆளுங்க வேலை செய்கிறத பார்த்தா தான் தெரியும், பேய் மாதிரி என்ன பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்களே அப்படிமா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவ்வளோ வேகமாக வேலை செய்கிறாங்க, அவ்வளவு உற்சாகமாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு. அப்போ பேய் கூட ராத்திரி பகல் இல்லாமல் உற்சாகமாக வேலை செய்யுதுன்னு தானே அர்த்தம். அப்படி ஆண்டவர் சுபாவம் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு,
அவங்களை துரிதப்படுத்துறார். போங்க, இங்கேயே உட்காந்து கதை கதை பேச தொடங்கிடாதீங்க, கிளம்பி என்ன பண்ணுங்க, போங்க. அவர்களை துரிதப்படுத்தினார், அவர்களை துரிதப்படுத்தினார். நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலேயும் துரிதமாகத்தான் இருக்க வேண்டும். துரிதமாக, வேகமாக, உற்சாகமாக, அந்தந்த வயதிற்குரிய வேகத்தை முழுமையாக காண்பிக்க வேண்டும். துரிதமாக செய்வது எப்பொழுதுமே நல்லது. அதனால் நிறைய நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம், நிறைய ஆசீர்வாதத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும்னு பைபிளில் எழுதியிருக்கு. ரெண்டு பேருமே வேலை செய்கிறாங்க, ஒருத்தன் வேலை செய்கிறான் சோம்பேறித்தனமாக வேலை செய்கிறான், இன்னொருத்தன் வேலை செய்கிறான் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறான். ரெண்டு பேரும் வேலை தான் செய்கிறாங்க, ஒருத்தன் செல்வமாக மாறுறான் ஒருத்தன் தரித்திரனாக மாறுறான். ரெண்டு பேருமே வேலை தானே செஞ்சாங்க? ஆமாம், வேலை தான் செஞ்சாங்க. ஒருத்தன் சோம்பல் கையால் வேலை செஞ்சான். சில ஆளுகள்லாம் பார்த்துருக்கீங்களா, வேலை செய்கிற மாதிரியே பாவலாக காட்டிக்கிட்டு இருப்பாங்க, வேலையே செய்ய மாட்டாங்க. வேலை செய்கிற இடத்துலையே இருப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. வேலை செய்கிற மாதிரியே தான் தெரியும் நமக்கு, பார்த்தா வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க இருக்கிற மாதிரியே தான் இருப்பாங்க. சில ஆளுங்க பார்த்தா வேலை செய்கிற மாதிரியே தெரியாது, நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஆடுன்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. சரி, இந்த வசனத்துலேருந்து அடுத்த வசனத்துக்கு போல, ஆண்டவர் அவர்களை துரிதப்படுத்தினார். இந்த காலையில் உங்களை கூட ஆண்டவர் துரிதப்படுத்துகிறார். துரிதமாக போங்க, துரிதமாக காரியங்களை செய்யுங்க, சோம்பேறித்தனமாக நின்றுக்கிட்டு இருக்காதிங்க. காலத்தை வீணடிக்காமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நாட்களை நன்றாக பயன்படுத்துங்க. ரெண்டாவது, அவர்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்களேன், இவங்களை வேகமாக காரியங்களை செய்ய சொல்லிட்டு அவர் அவங்களெல்லாம் அனுப்பிட்டு பாய் போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தாருன்னா அது நல்லா இருந்திருக்காது. அவங்களெல்லாம் போக சொல்லிட்டார், துரிதமாக போங்க, நீங்களாம் சீக்கிரம் போங்க அப்படின்னு அவங்களெல்லாம் விரட்டுறார். அவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறார், இப்போ ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். மலை மேலே ஏறுறார். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்வி இப்படி இருக்கு, கடல் மேலே நடந்தார், மலை மேலே அப்படி பறந்து போயிட்டு இருக்கக்கூடாதா? அவர் கடல் மேல் நடக்கிறவருக்கு மலை மேலே பறக்கிறது ஒன்றா கஷ்டமா சொல்லுங்க? அப்படியே பறந்து மலைக்கு மேலே போயிருக்கலாம், அப்படியே பறந்து மலைக்கு கீழே வந்திருக்கலாம். இதெல்லாம் அவரால் செய்ய முடியுமா முடியாதான்னா செய்ய முடியும், அவருக்கு செய்ய வல்லமை இருக்குது இதெல்லாம். ஆனால் ஏன் செய்ய மாட்டேங்கிறாருன்னா, ஆண்டவர் நேச்சுரலாக செயல்பட வேண்டிய நேரத்தில் சூப்பர் நேச்சுரலாக செயல்படுறதே இல்லை. நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்க, நாம் நேச்சுரலாக செய்ய வேண்டிய காரியங்களை நாம் நேச்சுரலாக செய்யணும். அல்லே லூயா. காலையில் சமையல் பண்ணணும், நேச்சுரலாக என்ன பண்ணணும், சமையல் பண்ணணும். பரிசுத்தாவியானவர் வந்து சமையல் பண்ண மாட்டார். சில ஆளுங்களுக்கு அது கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஆவியானவர் வந்து காலையில் எங்கள் வீட்டில் சமையல் பண்ணிட்டாருன்னா எங்களுக்கு வேலை எவ்வளோ மிச்சமாயிடும். ஆவியானவர் வந்து பிலிப்பை தூக்கிட்டு போன மாதிரி எங்களை தூக்கிட்டு போயிட்டாருன்னா டிராஃபிக் ஜாம் இல்லாமல் நாங்கள் பாட்டுன்னு என்ன பண்ணிவிடுவோம், மவுண்ட் ரோட்டில் போய் அப்படியே நின்றுருவோமே. ஆவியானவர் வந்து தூக்கிட்டு போயிட்டார்னா ரொம்ப நல்லா இருக்குமே. ஹலோ, நான் சொல்லும்போது எத்தனை பேருக்கு இது கம்ஃபர்ட்டாக தெரியுது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக தெரியுது. ஆவியானவர் வந்து காலையில் சாம்பார் வைக்கிறது, மீன்லாம் வறுக்கிறது, ஆவியானவர் வந்து காலையில் பொங்கல் செய்கிறது, ஆவியானவர் வந்து காலையில் பூரியெல்லாம் போட்டு எடுத்து உங்களுக்கு கொடுத்து டேபிளில் வச்சார்னா ஜீபும்பா மாதிரி ஆயிடுவீங்க நீங்கள். ஆண்டவர் எல்லாத்துக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் செயல்படுவார்னு யாராவது நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் அறியாமல், அது தப்பு, அதை மாற்றிக்கிங்க. ஆண்டவர் இயற்கையான காரியங்களில் இயற்கையாகவே தான் செயல்படுறார். அவரே அப்படி தான் வாழ்ந்தார். மலையில் ஏறணுமா ஏறினார், கிராமங்களுக்கு நடக்கணுமா நடந்தார், பட்டணங்களுக்கு நடந்து போனோமா நடந்து போனார், அஞ்சப்போ ரெண்டு மீனை 5000 பேர் கொடுத்தாரு. அவருக்கு பசி வந்தப்போ சீஷர்களை ஊருக்குள்ளே போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னார். அஞ்சப்போ ரெண்டு மீனை 5000 பேர் கொடுத்தார்ல, அவருக்கு பசி வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணியிருக்கலாம்? அவர் எத்தனை ரொட்டி வச்சுருக்க? ஆண்டவர் ரெண்டு ரொட்டி வச்சுருக்கிறேன், அது போதும், நம்ம இருக்கிறது 13 பேர் தானே, ரெண்டு ரொட்டி இருக்குது, அஞ்சப்போ ரெண்டு மீனையே 5000 பேர் கொடுக்குற சக்தி எனக்கு இருக்குது, எடு ரொட்டி எடு. கையில் என்ன வச்சுருக்கிற? கொஞ்சம் வறுத்த மீன் வச்சுருக்கிறேன், அது போதும் எடுப்பா அப்படின்னு ஒரு ஜபம் பண்ணி அதை ஒரு 50-60 ரொட்டி ஆக்கி அதை ஒரு 50-60 மீன் ஆக்கி ஆளுக்கு 5-5 துண்டு மீன் சாப்பிட்டுட்டு ஜம்மன் நடைய கட்டியிருக்கலாம் அவங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, போங்க, போய் ஊரில் போய் என்ன பண்ணுங்கள், சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, பசி எடுத்துக்கிட்டு இருக்கு. சாப்பாடு வாங்கிட்டு வர்ற வரைக்கும் கிணத்து மாட்டில் உட்காந்துட்டு பசியோடு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வல்லமை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்களா? இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜபம் பண்ணுறதுக்காக போகிறார். பாருங்கள், பிரத்யேகமாக ஒரு காரியத்தை செய்கிறார். எவ்வளோ களைப்பாக இருந்தாலும் ஜபம் பண்ணிடணும், அதுதான் அவருடைய பாலிசி. அவருக்குன்னு ஒரு பாலிசி இருந்துச்சு. அந்த கொள்கை எப்படி இருக்குன்னா, எவ்வளோ களைப்பாக இருந்தாலும் என்ன பண்ணணும்,
ஜெபம் பண்ணிரணும் இல்ல. நம்ம ஆளுங்க ஜெபம் பண்ண சொன்னா நம்ம ஆளு ஷூ போட்டுக்கிட்டு வேலைக்கு கிளம்பி வெளியே போற நேரம் அப்படி நின்று ஷூ போடுறதுக்கு முன்னால ஒரு சின்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே கூட வாங்க ஆண்டவரே அப்படின்னு ஷூவை மாட்டிக்கிட்டு ஓடுவார். அது பேர் ஜெபம் ஐயா. அதுக்கு ஒழுங்கா ஒரு டைம் கொடுக்கணும், அதுக்கு ஒழுங்கா ஒரு இடத்துக்கு போகணும், அதுக்கு ஒழுங்கா சின்சியரா உட்காரணும். சின்சியரா உட்காந்து ஒரு பாட்டு படிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு ஆராதனை பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம பாவங்களை எல்லாம் அறிக்கை செஞ்சு கர்த்தர் நம்ம மேல கிருபையா இருக்கணும்னு அவர் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்றதுக்கு நேரம் கொடுக்கணும். களைப்பா இருக்குன்றது ஜெபத்தை விட்டுறக்கூடாது. நீங்க களைப்பா இருக்கிற நேரம் ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்க, அந்த களைப்பா இருக்கிற நேரத்துல உங்களை யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு பிடிச்சமான சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு கூப்பிட்டா என்ன பண்ணிடுவீங்க? களைப்பாவது அதாவது முதல்ல போய் என்ன பண்ணிடுவோம், சாப்பிட்டு வந்துடுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம், வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். களைப்பாக இருந்தால் கூட அந்த சாப்பாடுனா ஓடி போயிடுறோம். களைப்பாக இருந்தால் கூட பிடிச்ச விஷயம்னா என்ன பண்ணிடுறோம், ஓடி போயிடுறோம். களைப்பாக இருந்தால் கூட எங்கே போகிறோம், கடத்தெருவுக்கு போனோன்னா உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு போகிறோம். கொட்டாய் விட்டுக்கிட்டு அங்கே போய் எதையோ வாங்கிட்டு வந்துடுறோம். நம்ம களைப்பாக தான் இருக்குது, ஆனால் களைப்பாக இருக்குன்னு ஜெபம் பண்ணாமல் போயிடுறோம். இயேசு களைப்பின் மத்தியில் என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறது சாதாரணமாக கூட இல்லை, மலை மேலே ஏறி ஜெபம் பண்ணுறாருங்க. அவர் ஜெபம் பண்ணலன்னா என்ன, ஜெபம் பண்ணுறதுக்கு யார் நம்மளை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. இது ஒவ்வொருவருடைய மனசாட்சிக்கு முன்பாக நீங்கள் உண்மையாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்கன்றது உங்கள் மனசாட்சிக்கு தெரியணும். நீங்கள் ஜெபம் பண்ணுறது உங்களுக்கு தான் சாட்சி. பாஸ்டர் நான் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன் நீங்கள் பார்க்குறீங்களா, நிறைய பேர் பரிசேய ஜெபம் ஆயக்கார ஜெபம் பரிசேய ஜெபம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆயக்கார ஜெபம் பண்ணால் கூட பரவாயில்ல, மன்னிக்கலாம், அது நல்ல ஜெபம். பரிசேய ஜெபம் அடுத்தவங்க காதில் விழுணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை, அந்த ஜெபத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ரெண்டு பையங்க இருந்தாங்க அம்மா வீட்டிலேருந்து. அம்மா சொன்னாங்க, டே நாங்கள் வந்து அப்பாவும் நானும் வெளியூருக்கு போகிறோம், நீங்கள் பாட்டி வீட்டில் போயிட்டு ஒரு வாரம் தங்குங்க. கொண்டு போய் பாட்டி வீட்டில் தள்ளினாங்க. பாட்டி வீட்டில் தள்ளுறது ஏற்கனவே பாவம் போல இருக்கும் அந்த பாட்டி. அதுக்கிட்ட கொண்டு போய் இந்த அக்கிரமக்காரனுங்களை போட்டோன்னு வச்சுக்கோங்க, இவனுங்க பண்ணுற அநியாயத்தில் பாட்டிக்கு ஆயுஷே குறைஞ்சி போயிடும். பாவம் அந்த பாட்டி என்ன செய்யும், இவனுங்களை வச்சு இவனுங்களை உங்களாலேயே சமாளிக்க முடியலையே, அந்த பாட்டி எப்படி சமாளிக்கும், அதெல்லாம் கவலைப்படுறது இல்லை. ஆனால் அந்த பாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அந்த பாட்டி சொல்லிச்சது பார், பாட்டி தாத்தா ரெண்டு பேரும் சொன்னாங்க, ஒழுங்காக இருக்கணும், உங்கள் அப்பா அம்மா மட்டும் பண்ணுற சேட்டெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது. ராத்திரி பெட்டுக்கு முன்னால் முட்டி போட்டு ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், தூங்கணும். ஜெபம் பண்ணுறது எனக்கு காதில் விழுணும், கேட்கணும், பார்த்துக்க, சும்மா வாய்க்குள்ளேயே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்லிருச்சு. பாட்டி கொஞ்சம் காது கேட்காது, அதனால் இவனுங்க சத்தமாக பண்ணி ஆகணும். ஒருத்தன் அமைதியாகவே பண்ணா சரி, பாட்டி சொன்னால் சொல்லிட்டு போது, நம்ம பாட்டு அமைதியாக ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு. இன்னொரு பையன், சின்ன பையன், ரொம்ப கேட்டிக்காரன், அவன் சொன்ன, ஆண்டவரே உங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரம், அருமையான ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் எனக்கு தேவைப்படுது, நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும், அதுக்கு 15,000 ரூபாய் ஆகும், நீங்கள் எப்படியாவது காசு கொடுங்கன்னு ஊக்கமாக ஜெபம் பண்ண. அவன் பயங்கர ஜெபம் சண்டே, சும்மா இருடா, ஏன்டா கத்துற, ஆண்டவர்கிட்ட மெதுவாக ஜெபம் பண்ணுடா அப்படின்னு அண்ணன் சொல்கிறான். தம்பி சொல்கிறான், உனக்கு என்ன நான் சத்தமாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லைடா கொஞ்சம் மெதுவாக ஜெபம் பண்ணுடா அப்படின்றான். அப்போ அவன் சொன்னான், நீ பெசாமேரு இந்த ஜெபம் ஆண்டவருக்கு இல்லை, பாட்டிக்கு, பாட்டி காதில் விழுந்தால் தானே சைக்கிள் வாங்கி கொடுக்கும் பாட்டி. ஜெபம் பண்ணும்போது சின்சியராக அமைதியாக நல்லா பாடி துதிச்சு பாடுறது நமக்கு கேட்டால் போதும். நல்லா துதிச்சு உங்கள் வீடு சொந்த வீடுன்னா விடுதலையாக ஜெபம் பண்ணுங்கள். நல்லா பாடி நீங்கள் ட்ரம் வேணா அடிங்க, கீபோர்டு வேணா கூட போடுங்க, மைக் கூட வச்சுக்கிட்டு பாடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்கள் பாடு. ஆனால் நீங்கள் மற்ற வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணுங்கள். நல்லா ஜெபம் பண்ணுறாரு பாருங்க ஆண்டவர். அவர் ஜெபம் பண்ணுற இடம் மலை மேலே போயிட்டு உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணுறாரு. பைபிளில் போட்டிருக்கு, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு ஜெபம் பண்ணுறாரு. சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். சாயங்காலத்துக்குள்ளேயே படகு எங்கே போயிருச்சே, நடுக்கடலுக்கு போயிருச்சு. ரொம்ப ஸ்பீடாக இருக்குது படகு. இவர் வேறு வேகமாக போன்னு விரட்டிட்டார்ல, இவங்களுக்கு உற்சாகம் வந்துருச்சு, எடுறா படகை வேகமாக போவோம் அப்படின்னு ரொம்ப ஸ்பீடாக நடு கடலுக்கு கொண்டு போயிட்டாங்க படகை. இவர் தனிமையாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது, அவர் தனிமையாக இருந்தார். இந்த தனிமையாக இருக்கிறதுக்கான ஒரு டைம் வச்சுக்கோங்க பிரதர் சிஸ்டர். நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறது இருக்கட்டும், தனியாக நீங்கள் பர்சனலாக உங்களுக்கும் ஆண்டவருக்கும் அந்த உறவை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். தனியாக உட்காந்து ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரே என்னகிட்ட பேசுங்க, என்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், என்கிட்ட ஏதாவது தப்பு விப்பு இருந்தால் நீங்கள் அதெல்லாம் எனக்கு காட்டுங்க, என்னை சரிப்படுத்திடுங்க, நான் வந்து உங்கள் கூட தனியாக இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. தனியாக உட்காந்து அதனால தான் நான் ஜெபம் பண்ணுறேன், நான் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுற நேரம் என் கூட
பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் ஏதாவது பேசினார்னா அதை கீழ்ப்படிதலோட கேட்டு உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்க. தனியாக உட்காந்து ஜெபம் பண்றது மட்டும் முக்கியம் இல்லை, தனி ஜெபத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். என்ன நம்ம கூட பேசுறாரோ அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். அதை அதுக்கு நம்ம மனசை கடினப்படுத்தக்கூடாது. நம்ம இருதயத்தை கடினப்படுத்தாம ஆண்டவர் சொல்ற அந்த சத்தத்தை நம்ம காதுகளால் கேட்டு ஆண்டவர் இதை எனக்கு சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தனி ஜபங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் நிறைய இடங்கள்ல தனியா போய் ஜெபம் பண்றார். சீஷர்களோட ஜெபம் பண்ணதை விட தனியா நிறைய ஜெபம் பண்றார். அவர் அதிகாலையில் எழுந்து வனாந்திரத்துக்கு போய் தனித்து ஜெபம் பண்ற பழக்கம் இருந்துச்சுன்னு மார்க்கு 1:35 நம்ம படிக்கிறோம். இவங்க வேகமா படகு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் துரிதமா தானே இருக்க சொல்றாரு, அதனால இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, துரிதமா படகு எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு இது வரைக்கும். இப்ப என்ன இருக்கு, காத்து எதிரா இருக்கு. அந்த காலத்துல மோட்டர் படகெல்லாம் கிடையாது. இப்பதான் பயங்கரமான மோட்டார்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பெரிய பெரிய இன்ஜனை போட்டு படகை என்ன பண்ணுறாங்க, வேகமாக கப்பலை ஓட்டுறாங்க. அந்த காலத்தில் எல்லாம் காற்று திசையிலே தான் படகை செலுத்த வேண்டும். பாய்மர படகுகள் தானே இருந்துச்சு, மோட்டார் படகெல்லாம் இல்லைல்ல. அப்படி நாட்களில் இவங்க இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினா பாதி வரைக்கும் போயிட்டாங்க. இப்போ காற்று எப்படி இருக்கு, எதிராக இருக்கு. சில நேரங்களில் காற்று நமக்கு எதிராக வீசும். இது ரொம்ப கஷ்டமான நேரங்க. வாழ்க்கையில் சில கடினமான நேரங்களும் நமக்கு வருகிறது. இது ஏன் வருது அப்படின்னா, அதுதான் மனுஷனை உருவாக்குகிற பயிற்றுவிக்கிற நேரம். ஒரு மனிதன் பயிற்றுவிக்கப்பட வேண்டுமானால் அவனுக்கு கடினமான எதிரான காற்றுகள் வீச வேண்டியது இருக்கிறது. எதிர்காற்று வீசுகிறது, அவர்களால் முன்னேறி செல்ல முடியவில்லை, படகை செலுத்த முடியவில்லை, படகுல பிரயாணம் பண்ண முடியல. அந்த அளவுக்கு எதிர்காத்து ரொம்ப பலமாக அடிக்குது. ஒரு படகு கொஞ்சம் கூட நகரவே மாட்டாங்குது. அதாவது வாழ்க்கையில் ஒரு இடம் வரும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியும், வாழ்க்கையை என்னாலேயோ என்னுடைய பலத்தினாலேயோ மட்டும் நடத்திட முடியாது, இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஆண்டவர் எனக்கு வேணும். அந்த இடம் எல்லாருக்கும் வருது, அந்த இடத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிற ஒரு நேரம் வருது. நம்ம கிறிஸ்தவங்களாக தான் இருப்போம். சில நேரங்களில் நாமே நம்ம படகை அருமையாக எடுத்துட்டு போய்கிட்டு இருப்போம், படகு நல்லபடியாக போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு இடம் வரும்போது என் பலத்தால் என்னுடைய வாழ்க்கையை என்னால் நகர்த்த முடியாது, என்னுடைய சக்தியினால் என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு போக முடியாது, என்னுடைய எனக்கு இருக்கிற இந்த திறமை ஆற்றலை வைத்து என்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக்க முடியாது என்பதை ஒரு இடத்துல நாம் விளங்கி கொள்ளுகிற இடம் வரும். அந்த இடம் வாழ்க்கையில் வரும்போது அது ஒரு நல்ல இடம், அது கெட்ட இடமே இல்லை. அந்த இடத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். பாருங்க, இது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கு. அந்த யாக்கோபு சொல்றாரு, எல்லாமே எனக்கு எதிராக நடக்கிறதுன்னு யாக்கோபு ஒரு இடத்துல புலம்புறாரு பைபிளில். எல்லாம் எனக்கு எப்படி நடக்குது, எதிராகவே நடந்துகிட்டு இருக்கு. எப்பவுமே நமக்கு சாதகமாகவே நடக்கும்னு நினைக்கக்கூடாது. சில நேரங்களில் காரியங்கள் எதிராக நடக்குதுன்னா, காரியங்கள் எதிராக நடக்கிறதுனால நம்ம கெட்டவங்கன்னோ நம்ம தவறானவங்கன்னோ அர்த்தம் இல்லை. காரியங்கள் எதிராக நடக்கும்போது கர்த்தர் வந்து நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க, அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவருடைய மகத்தான சக்தியை நாம் பார்ப்பதற்கு அந்த டைமை கர்த்தர் கையில் எடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். எதிராக தான் இருக்கு. யாக்கோபு சொல்றார், எல்லாம் எனக்கு எதிராக நடக்குது. யோசேப்பு இல்லை, பெஞ்சமீனையும் இப்ப என்ன பண்றீங்க, வேணும்னு கேட்குறீங்க, சிமியோன் வேற அங்க மாட்டிக்கிட்டு இருக்கான். எல்லாம் எனக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்குது, என்னப்பா இது. ஒரே துக்கமாயிருச்சு யாக்கோபுக்கு, ஒரே அழுகுறாரு யாக்கோபு. எல்லாம் எனக்கு எதிராக நடக்குது, சாக போகிற காலத்தில் நான் சந்தோஷமாக சாக முடியாது போல தெரியுதே, நான் ரொம்ப துக்கத்தோடு சாக வேண்டியது இருக்கும் போல தெரியுதே. இது வரைக்கும் அப்படி இல்லை, இப்போ என்ன எல்லாம் எதிராக நடக்குது. சில வேளைகளில் எல்லாம் எதிராக நடக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் அந்த நேரத்தில் மனசை விட்டுறக்கூடாது, அந்த நேரத்தில் தான் மனசில் தைரியமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா.
எல்லாம் எதிராக நடக்கிறது. சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்லுகிறார், ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆபத்து நாள் வந்தபோது எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், எல்லாம் எதிராக வருவாங்க. நண்பர்கள் சில நேரம் எதிராக வருவாங்க, உறவினர்கள் சில நேரம் எதிராக வருவாங்க, ரொம்ப நம்ம கூட ஐக்கியமாக இருந்தவங்க எதிராக வருவாங்க, நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு நினச்சவங்க எதிராக வருவாங்க, நம்ம நினைக்காத ஆள் கூட நமக்கு எதிராக வருவாங்க. சில நேரங்களில் எதிராக வர்றது வந்து இது நடக்குது, இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்குது பாருங்க, இதெல்லாம் எதிராக நடக்கும். அப்படி எதிராக நடக்கும்போது நீங்கள் என்ன இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் மனசு அந்த இடத்துல விடக்கூடாது. அங்கே தான் உங்களுக்கு விசுவாசம் வேணும், அங்கே தான் உங்களுக்கு தைரியம் வேணும், அங்கே தான் ஆண்டவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வல்லமையை நீங்கள் பார்க்க போறீங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில அப்படியே உடனே உடஞ்சி போயிடுவாங்க, உட்காந்து ஒரே ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க, அப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அப்படி ஒருபோதும் செய்யக்கூடாது. அவர்களுக்கு காற்று எதிராக இருந்தது. சில வேலைகள் இப்படி எதிராக நடக்கிற வேலைகளை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று ஜபம் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. அவர் எங்கேயோ இருக்காரு, இவங்களுக்கு தண்டு வலிக்க முடியலங்கிறத வருத்தப்படுறத அவர் கண்டு. உங்களுக்கு தெரியுமா நம்மளுடைய வருத்தங்கள், இந்த வார்த்தையே ரொம்ப நல்லா இருக்குது, வருத்தப்படுறத இயலாமல் நம்முடைய ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட் இருக்குது பாருங்கள், ரொம்ப குழப்பமான ஒரு சூழல்கள், இப்படி நிறைய இடங்கள் வரும்போது அங்கே கர்த்தர் இதையெல்லாம் காண்கிறாரா என்றால் நிச்சயம் காண்கிறார். ஒரு வசனம் படிக்கலாமா? ஆதியாகமம் 41:51, எனக்காக யாராவது ஒருத்தங்க வேகமாக படிக்க முடியுமா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பத்தையும் நான் மறக்கும்படி செய்தார் என்று சொல்லி மனாசே அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கிறார். அங்கே ஒரு வார்த்தை இருக்கு, வருத்தம். மனசில் எவ்வளோ இருக்கு? நிறைய இருக்கு வருத்தம். வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடந்துச்சு, அப்படியெல்லாம் நடந்தால் வாழ்க்கையில் வருத்தமாக இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியாது. வருத்தங்கிறது எல்லாருக்கும் மனசில் இருக்கும். முடியலையே, இதெல்லாம் நமக்கு இப்படி வரும் நம்ம நினைக்கலையே, இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைக்கலையே, இப்படியெல்லாம் நடந்துருச்சேன்ற ஒரு பெரிய வருத்தம் யோசேப்புடைய மனசில் இருக்கு, ஒரு பெரிய காயம் இருக்குது மனசில், ஒரு பெரிய ஒரு துக்கமெல்லாம் மனசில் இருக்குங்க அவருக்கு. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு துக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு மனுஷன். பைபிள் சொல்லுகிறது, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய வீட்டையும் மறக்கும்படி செய்தார் என்று சொல்லி மனாசேன்னு பேர் வச்சார். கர்த்தர் அவனுடைய வருத்தத்தை பார்த்து, 13 வருஷமாக அவன் பட்ட துயரத்தை பார்த்து, அவன் அனுபவித்த வேதனையை பார்த்து, அவன் அடைந்த துன்பத்தை பார்த்து, அவனுக்கு இருந்த நெருக்கங்களை பார்த்து கர்த்தர் ஒரு சொப்பனத்தினுக்கு விளக்க சொல்வதன் மூலமாக அவனை எகிப்தின் அதிபதியாக கர்த்தர் உயர்த்தி வைக்கிறத பார்க்குறோம். ஆமே, கர்த்தர் எதை பார்க்குறாருன்னா, நாம் கடந்து போகிற வருத்தமான பாதைகள், நாம் கடந்து போகிற துக்கம் நிறைந்த பாதைகள், மனசில் மனசு உடைஞ்சு கடந்து போகிற பாதைகள், மனசில் ரொம்ப துயரத்தை சுமந்துக்கிட்டு கடந்து போகிற பாதைகள், இது எல்லாவற்றையும் காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் சொன்னது போலவே தேவன் நம்மை காண்கிறார். யாரை அவர் காண்கிறார்? ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். டிசைபிள்ஸ் வந்து அவரோட க்ளோஸாக இருந்தாங்க, அவர் அவங்க கூட க்ளோஸாக இருக்கிறாரு. அதுதான் இம்பார்ட்டண்ட். ரொம்ப முக்கியம் என்ன, அவர் அவங்க கூட க்ளோஸாக இருந்தார் இல்லை, அவங்களும் அவரோட க்ளோஸாக இருந்தாங்க. இப்போ அவங்கள அவங்க கஷ்டப்படும் போது பார்க்குறாரு. ஜோசப் யார்? ஆண்டவரோட க்ளோஸாக இருந்தாரா ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருந்தாரா? நீங்கள் யாருக்கு ரொம்ப சீக்கிரமாக போய் ஹெல்ப் பண்ணுவீங்க? உங்களோட க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு கஷ்டம்னா போய் சீக்கிரம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? உங்களோட ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கஷ்டம்னா சீக்கிரம் போய் ஹெல்ப் பண்ணுவீங்களா? உங்களுக்கே தெரியும் உங்களோட யார் க்ளோஸாக இருக்காங்களா. ஏங்க அவங்களுக்கு எப்படிங்க ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியும்? ரொம்ப க்ளோஸுங்க அவங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸு. நான் போய் ஹெல்ப் பண்ணலைன்னா என்ன நினைப்பாங்க? நான் போகலைன்னா என்ன நினைப்பாங்க? ப்ரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. ரொம்ப க்ளோஸ். சில நேரங்களில் நம்ம அந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம வந்து உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் போகணும் அப்படின்னு நினைப்போம். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் ஆண்டவரோட க்ளோஸாக இருக்கீங்களா? பக்கத்தில் இருக்கீங்களா?
தூரத்துல இருக்கிறீங்களாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். உங்க வாழ்க்கையில் நடக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள் மூலமா நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள் தேவைப்படும் போதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்த்தரோட நீங்க க்ளோஸா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்க கர்த்தரோட அவ்வளவு க்ளோஸா இல்லைங்க. நீங்க கர்த்தரோட க்ளோஸா இருந்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்க வாழ்க்கையில் நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் பார்க்கிறார், தூரத்துல இருந்து பார்க்கிறார், ஜோசப்பை பார்க்கிறார், எவ்வளவு நல்ல ஆளு, என் மேல எவ்வளவு பிரியமா இருக்கான் இவன், 13 வருஷமா இவன் இந்த கஷ்டப்படுறான், இவனுக்கு நாம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு திடீர்னு ஆண்டவர் அவன் வருத்தத்தை எல்லாம் மறக்கிற மாதிரி ஒரு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில உயர்த்துறார். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில கிடைச்ச உயர்வு தானே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில கிடைச்ச உயர்வு தானே. கர்நாடகாவில் கிடைச்ச வெற்றி இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில அந்த மக்களுக்கு கிடைச்ச வெற்றி தானே. கட்டாய மதமாற்ற தடைச்சட்டம் இருக்கிற ஒரு மாநிலத்தில் அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருப்பார்கள், எப்படி ஜெபித்திருப்பார்கள். இந்த மாநிலத்திலும் கூட கட்டாய மதமாற்ற தடைச்சட்டம் ஒரு காலத்தில் வந்தது. அப்பொழுது நம்முடைய இருதயங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் கர்த்தர் நீக்கி போட்டார் நம்முடைய ஜபங்களை கேட்டு. அதே போல அந்த மாநிலத்திலும் கூட கட்டாய மதமாற்ற தடைச்சட்டம் இருக்கிற அமல் இருக்கிற அந்த மாநிலத்தில் கிறிஸ்தவங்க எல்லாம் எப்படி ஜெபம் பண்ணிருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் அந்த மாநிலத்தில் கிரியை செய்தார். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்க வீட்டில் நடந்தாதான் அற்புதமா, நாட்டில் நடக்கிறதா பெரிய அற்புதம். வீட்டில் நடக்கிற அற்புதத்தை விட நாட்டில் நடக்கிற அற்புதங்களை பார்த்து தான் ஆண்டவருக்கு நாம ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இதை உலகமே பார்க்குது. நம்ம வீட்டில் நடக்கிற அற்புதம் உலகத்துக்கு தெரியாது, ஆனால் நாட்டில் நடக்கிற அற்புதத்தை உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லணும். ஆண்டவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு, ஜபங்களை எல்லாம் கேட்கிறாரு. நீங்க ஆண்டவருக்கு க்ளோஸா இருக்கீங்களாங்கிறத நீங்க அடிக்கடி நீங்களே உங்களுக்கு கேள்வி கேட்டுக்குங்க. ஆண்டவரே, உங்க கூட நான் க்ளோஸா இருக்கேனா, டிஸ்டண்டா இருக்கேனா? உங்க கூட நான் க்ளோஸா இருந்தா எனக்கு நிறைய காரியங்கள், நல்ல காரியங்கள், அற்புதமான காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்கும். அதை ஆண்டவர் கண்டு, அதுதான் அதனால தான் ராத்திரியில் 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல் காணப்பட்டார். 4ஆம் ஜாமம் அங்கே அவங்க ஒரு 12 ஹவர்ஸை 4ஆக பிரிச்சுக்கிறாங்க. அவங்க எவ்ரி 3 ஹவர்ஸ் வந்து ஒரு ஜாமம்னு யூதர்கள் சொல்கிறாங்க. 4ஆம் ஜாமன்னா ஏர்லி மார்னிங் 3 to 6. சாயங்காலமே படகு எங்கே இருந்துச்சு நம்ம படித்தோம், நடுக்கடலில் இருந்துச்சு. ஈவினிங்கே நடுக்கடலில் இருக்குது. இப்போ 3 to 6 மணி, ஒருவேளை 4 மணியாக இருக்கலாம், 5 மணியாக இருக்கலாம், நமக்கு தெரியல. இவ்வளவு நேரம் அந்த நடுக்கடலில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க? இங்கிட்டும் போக முடியாமல் அங்கிட்டும் போக முடியாமல் காற்றுல மாட்டிக்கிட்டு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஆல்மோஸ்ட் டயர்டாகி கிட்டத்தட்ட இனிமேல் நம்மளால் படகை ஓட்ட முடியாது, எப்படி பண்ணுறதுனே தெரியலங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப பேடாக இருக்குது, ஒஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ தான் அவர் எது மேலே வராரு, கடல் மேல் நடந்து வருகிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் நமக்கே இனிமேல் முடியாதுங்கிற ஒரு இடம் வரும்போது கர்த்தர் வந்து கிரியை செய்வார். நம்ம மெட்ராஸில் பேசுவோம்ல பிரதர், என்னெல்லாமோ செஞ்சோம் பிரதர், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை பிரதர். நம்ம லாங்குவேஜ் இது, எல்லாரும் சொல்கிறது தானே இது. எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், எதுவும் என்ன செய்யலை, ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு சைனஸ் தலைவலி ரொம்ப வரும் அடிக்கடி. எல்லா மருந்து மாத்திரை டாக்டரு அது இது ஆவி பிடிக்கணும் பாரு. மே மாதத்தில் போய் ஆவி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், என்ன பண்ணுறது நான்? மே மாதத்தில் போய் ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டு இருக்குது, இது கொதிக்கிற தள்ளில் போய் மூஞ்சை காட்டினா எப்படிங்க இருக்கோம்? நீங்களே சொல்லுங்கள், நியாயமா இது? நான் ஒரு நாள் தலையில் கை ஜோம்னேன், ஆண்டவா இது என்னால் முடியவே மாட்டேன், இதோட பெரிய உபத்திரவமாக இருக்குது, இந்த தலைவலி வந்தால் என்ன சுரமமாக இருக்குது, சைனஸ் ஹெட்டேக் ரொம்ப மோசமாக இருக்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சளி தும்மல் படாத பாடாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி சிரமமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் தான் எனக்கு இதுக்கு உதவி செய்யணும். இவ்வளோ நாள் மருந்து மாத்திரை சாப்பிட்டு இப்போ தான் புத்தி வருது நமக்கு. அன்றைக்கி ராத்திரி ஒரு நாள் ராத்திரி அப்படியே ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன், காலையில் எழுந்து பார்த்தா தலைவலிலாம் இல்லை, நார்மலாக இருந்துச்சேன். நமக்கு தான் இப்படி இருக்குதா? ஏன்னா டெய்லி தலைவலியோடு உட்காந்துக்கிட்டு இருப்பேன் நான், டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். சிஸ்டருக்கு ஏசி வேணும், எனக்கு ஏசி வேணாம், ஆனால் வேணும். இப்போ போட்டால் நமக்கு ஒத்துக்காது, எப்படி இருக்கும், இப்படியும் இருக்காது அப்படியும் இருக்காது, ரொம்ப
ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் தள்ள காய வச்சு ஜோம் பண்ணு, விசுவாசமாக ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் அதை மாற்றிக்கிட்டே வராரு. இப்போ நான் புரிஞ்சுட்டேன், இத்தனை வருஷம் விட்டுட்டோமே, நம்ம ஒழுங்காக ஜோம் பண்ணியிருக்கலாமே, நம்மளால் முடியலன்னா தான் ஜோம் பண்ணுறோம் பாருங்கள். மருந்து மாத்திரையெல்லாம் முடியல, நமக்கு என்ன இது ஒரு 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 எக்ஸ்ட்ரீமுக்கு போன பிறகு தான், ஒரு கடைசி கட்டத்தை நெருங்குற நேரத்தில் தான் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், ஊக்கமாக ஜெபம் பண்ணுறோம். ப்ளஸ் டூ பிள்ளைங்க மாதிரி கடைசி கட்டத்தில் தானே படிக்கிறாங்க, அந்த மாதிரி நம்மளும் அந்த கடைசி கட்டம் முடியலங்கிற ஒரு இடம் வரும்போது ஜெபம் பண்ணுவோம் பாருங்க. அப்படி ஜெபம் பண்ணுவோம். இவங்களுக்கு முடியலங்கிற இடம் வந்துச்சு, எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் பிரதர், ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்க, அவ்வளோதான். அவங்க அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. கர்த்தர் இப்போ கடல் மேலே நடந்து வரார். அவருக்கு எவ்வளோ இவங்க மேலே ஆர்வம், இவங்க மேலே எவ்வளோ பிரியம் இருந்தா, இவங்களை அவர் எவ்வளோ நேசிச்சா, இவங்களுக்காகத்தான் கடல் மேலே நடந்து வந்தாரே தவிர, நான் சூப்பர் நேச்சுரலாக எனக்கு நடக்க முடியும்னு காட்டுறதுக்காக இல்லை. ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் ஏதோ தனக்கு இருக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்டிய சக்தியை காட்டுறதுக்காக கடல் மேலே அவர் நடந்து வந்தார். எங்க அவர் தான் கடலை படைச்சாரு, அவருக்கா கடல் மேலே நடக்க முடியாது? கடலை படைச்சது யாரு? படைச்சிட்டு என்ன சொன்னாரு? இது வரைக்கும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுதுன்னாரு. அது பாட்டு பேசாமல் அதோட வந்து என்ன பண்ணிடுது, நின்று போயிடுது, அதுக்கு மேலே அலை வர்றது இல்லை. அப்படி அது அது மாத்திரம் ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியாமல் ஒரு 5 கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்ம இங்கே இருக்க மாட்டோம், அரக்கோணத்துக்கு போக வேண்டியது தான். நீங்கள் என்ன ஆண்டவரே சொல்கிறது, நான் ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போகிறேன் அப்படின்னு அது உள்ளே வந்துச்சுன்னு வச்சுங்க, நம்ம ஊருக்குள்ளே நம்ம இங்கே இருப்போமா? இருக்க மாட்டோம். அப்போ இயற்கையெல்லாம் படைச்சவருக்கு இயற்கையின் மேலே முழு அதிகாரமும் முழு சக்தியும் அவருக்கு இருக்குது. கடல் மேல் நடக்கிறது எனக்கு நடக்க முடியும்னு காட்டுறதுக்காக இல்லை, இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக. அல்லேலூயா. நடந்து வந்தப்பவே இவனுங்க பயந்து அலறானுங்களே, அவர் பறந்து வந்திருந்தா அவ்வளோதான், இவனுங்க செத்த போயிட்டுருப்பானுங்க போட்டில். நடந்து வந்தப்பவே சிலர் கஷ்டம் வந்துருச்சுன்னா எதிரில் இருக்கிறவங்க நம்ம ஆளுங்கன்னே தெரியாது, யாரோ மாதிரி தெரியும், கண்ணே இருண்டு போயிடும் சிலருக்கு. இவனுங்க ராத்திரி எல்லாம் தூங்காமல் போட்டில் துடுப்பை போட்டு ரொம்ப டயர்டாகி பார்க்குறானுங்க, கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குறான். பேதுருவுக்கு கூட தெரில, யாரோ தெரில, இது ஏதோ நம்ம ஏற்கனவே ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம், பேய் வேற இந்த நேரத்தை பார்த்து வருதே அப்படின்னு அவனுங்க அலறி அடித்து துடிக்கிறானுங்க. பாவம் அவர் சொல்கிறார், எப்பா நான் தான்ப்பா, பயப்படாதீங்கப்பா. அல்லேலூயா. நாம் கடினமான நேரங்களில் நிற்கும்போது அங்கே ஆண்டவர் வருவார். அவர் வராமல் இருப்பார? நான் இவ்வளோ க்ளோஸாக இருக்கேன், அவர் எப்படி வராமல் போவார்? என்னன்னா, அவர் வர்ற வரைக்கும் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவர் வர்ற வரைக்கும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவர் வர்ற வரைக்கும் நான் அந்த கடினமான சூழ்நிலையில் ஒன்றும் பண்ண முடியாது இருந்து கொண்டே தான் இருக்க வேணும். அவர் வருவார். பைபிள் சொல்லுகிறது, அவர் வந்து படகில் ஏறின உடனே என்ன என்ன நடந்துச்சு, காற்றெல்லாம் அமைதியாயிருச்சு, ஏறினார், காற்று அமர்ந்தது, அது படகில் ஏறினார். அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு, உங்கள் முயற்சியில் படகு ஓட்டலாம், முடியாதுன்னு இல்லை, உங்கள் முயற்சியில் வாழ்க்கையை நடத்தலாம், முடியாதுன்னு இல்லை, ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது தான் உங்கள் முயற்சியில் வாழ்க்கையை நடத்த முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும், அப்போ தான் நான் உங்களுக்கு வேணும், புரிஞ்சுக்குங்க. அப்போ எப்பவும் அவர் நம்ம கூட இருக்கணும். இந்த சீஷர்களுக்கு இனிமேல் இப்போ என்ன ஒரு ஒரு ஜாக்கிரதை உணர்வு வந்திருக்கோம்னா, எங்கே ஆண்டவர் தனியாக போங்கன்னு சொன்னாலும் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இனிமேல் நாங்கள் போகிறோம், நாங்கள் போகலன்னு சொல்லலை, இருந்தாலும் நீங்கள் எங்கள் கூட என்ன பண்ணிடுங்க, வந்துடுங்க. இதுக்கு முன்னால் அவங்களுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு, ஆ பரவாயில்ல, அவர் தான் சொல்லிட்டார்ல, நீங்கள் போங்க, நாம் பாட்டுன்னு போவோம் அப்படின்னு போனாங்க, போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இதுக்கு பிறகு எங்கே போனாலும் அவர் யாரை கூப்பிடுவாங்க, ஆண்டவரே நீங்கள் வாங்க, நம்ம போகலாம், நாங்கள் வேணா வெயிட் பண்ணுறோம், நீங்கள் எப்போ வர்றீங்களோ அப்போ என்ன பண்ணலாம், கிளம்பலாம். ஆனால் இதுக்கு முன்னால் அவங்க ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க, பெரிய மிரக்கிள், அந்த டேயே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு மிரக்கிளஸ் டே, அந்த மாதிரி டேயே அவங்க லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவர் மேலே ஒரு கோபம்லாம் வந்திருக்கோம், என்னையா இவர், ஒரு நாள் இவரே பசியாக உட்காந்துருந்தார், அன்னைக்கு இவருக்கு சாப்பாடு இல்லை, சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்கு நம்மளை ஊருக்கு உள்ளே அனுப்பி வச்சார், நம்ம போய் 5 கிலோமீட்டர் நடந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம், இன்றைக்கி இந்த சும்மா வந்து உட்காந்துட்டு கிடக்கிற ஜனங்களுக்கு அற்புதமாக சாப்பாடு கொடுக்குறாரு, இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு அதையே தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க அவங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கோம், நம்ம படகுல யார் கூட இருக்கணும், கட்டாயமாக இயேசு நம்ம படகுல வாழ்க்கையில் இருக்கணும்,
இயேசு இல்லாத வாழ்க்கை படகு அந்த படகு இருந்துடக்கூடாது. அவர் கூடையே இருந்தார்னா நமக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அவர் தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு முறை படகுல ஆண்டவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, எழுப்புறாங்க, ஐயரே நாங்கள்லாம் மடிஞ்சு போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? இவங்க மட்டும்தானே மடிஞ்சு போகிறாங்க, தண்ணி வந்தால் அவரும் சேர்ந்து தானே மடிவார். நாங்கள் செத்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? நீங்கள் செத்தா பரவாயில்ல, நாங்கள் உயிர் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க சீஷர்கள். அப்போ ஆண்டவர் எழுப்புறாங்க. அதுலேருந்து அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க, ஆண்டவர் எங்கள் கூடவே இருக்கணும். நீங்கள் என்ன கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எது இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்கள் கூடவே இருங்க, நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் கூட வாங்க, நாங்கள் எதை செஞ்சாலும் எங்கள் கூட இருங்க, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, நான் உன்னோடு இருந்து அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே, என் கூட இருங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் என் கூடவே இருக்கணும், நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம், நீங்கள் இல்லாத ஒரு படகா என் வாழ்க்கை இருக்கக்கூடாது. நீங்கள் 10-12 பேர் இருக்காங்க, எவ்வளவோ பேர் இருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் இருக்கிற மாதிரி வருமா? உண்மைதானே? அவர் இருக்கிற மாதிரி வருமா? வரவே வராது. அவர் ஆனால் அதே வேளையில் அவர் நம்மளை போங்கன்னு அனுப்பினவர். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம போகும்போது நம்ம எந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாலும் அவர் வருவார். அவர் தானே போங்கன்னு சொல்லி அனுப்பினார், அந்த கரைக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. நம்ம நடுக்கடலில் மாட்டிக்கிட்ட மாதிரி சில நேரங்களில் மாட்டிக்குவோம், ஆனால் அவர் வருவார். அவர் வந்து காற்றை கடலை அமைதிப்படுத்தி எல்லாத்தையும் சரிப்படுத்திடுவார். அல்லேலூயா. காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துகிறவர் அவர் தான். அவர் வந்துட்டா வீடு எப்படி ஆகிடும்? சைலண்டாக இருக்கு வாழ்க்கை, ரொம்ப அமைதியாக, ரொம்ப ப்ளசண்ட்டாக. ரொம்ப ப்ளசண்ட் லைஃப் வேணும் அப்படின்னா அந்த லைஃப்பில் ஆண்டவர் கூட இருக்கணும், அந்த படகுல ஆண்டவர் கூட இருக்கணும். அப்போ ரொம்ப ஒரு இனிமையான வாழ்க்கை. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு? இனிமையாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப மனநிறைவாக இருக்கும். ஆண்டவர் என் கூட இருங்க, ஜெபம் இல்லாமல் ஆண்டவர் என் கூட இருங்கன்னு அவர்கிட்ட வேண்டிக்குவோம். அவர் நம்ம கூட இருக்கட்டும், நம்ம கூட இருந்து நம்மளை வழிநடத்தட்டும். நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் மூலமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ள இதயத்தோடு உம்மை துதித்து சோத்தரித்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் பிதாவே. உம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்கள் யாவரையும் ஒப்படைக்கிறோம். இயேசுவே, நீங்கள் எங்களோடு இருக்கணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எஸ் நீங்கள் எங்களை துரிதப்படுத்துகிறீங்க, நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறீங்க, நீங்கள் கடல் மேல் நடப்பீங்க, எங்களுக்கு தேவைன்னா காற்று மேலே கூட நடந்து வருவீங்க, ஆகாயத்தில் நடந்து வருவீங்க. ஆண்டவர் எங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்துடுவீங்கப்பா, உதவி செய்ய வந்துடுவீங்க. எங்களுக்கு ஒரு நெருக்கடினும் போது நீங்கள் அங்கே வந்து நிற்பீங்கப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உங்களோட வாழ்கிற சீஷர்கள் இல்லையா, உங்களுக்கு நன்றி. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி, அல்லேலூயா, ஜீசஸ், எல்லாவற்றுக்காகவும் நன்றி. இயேசப்பா, எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி, என் கூட வர்றதுக்காக நன்றி, எங்களை வழிநடத்துறதுக்காக நன்றி, எங்களுக்கு ஒரு பெரிய பயிற்சி கொடுக்கறதுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிரயாசப்பட்டு தண்டு வலிக்கிறதுக்கு எங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி. அந்த பிரயாசங்களில் நாங்கள் தோல்வி அடையும் போது நீங்கள் வந்து எங்களை தூக்கி விடுறவராக இருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா, துதிக்கலாமா, நன்றி சொல்லலாமா, ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இந்த நேரத்தை நீர் பொறுப்படுத்தருளும். உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். உம்முடைய கிருபை உள்ள கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய நோக்கத்திற்கும் சித்தத்திற்கும் எங்களை முற்றிலும் கையளிக்கிறோம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்பட்டு அருளுங்க. துதிகன மகிமையை உங்களுக்கு கொடுத்து இயேசுவின் விலைமதிப்பில்லா நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன்.
செல்லாம நான் இல்லையே நீர் சொல்லாம உயர்வு இல்லையே நீர் இல்லாம நான் இல்லையே நீர் சொல்லாம உயர்வு இல்லையே உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி வாக்கு தத்தம் பிரசன்னமே உடைந்த நாட்களில் கூடவே இருந்து குணமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்த்ததும் பிரசன்னமே உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி உங்க பிரசன்னம்